மசால் வடை எவ்வளோ பெருசு வச்சுருக்கோம் பார்த்தா ஒரு மூணு கொடுப்பா இப்போ தான் தின்னு ஒரு மணி நேரம் ஆகுது ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா யோ எனக்கு சக்தி இருக்கு நான் செஞ்சுட்டு போறேன் ஜீரணம் ஆயிட்டு அந்த நேரத்தில் இன்னும் கொட்டி போடாத உனக்கு வியாதி வந்துடும் நூறு திருக்குறளில் மூணு நாடி போட்டு நம் ஆரோக்கியத்திற்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இதற்காகவாவது ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நூல் ஆசிரியர் திரு பி என் பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் இப்போ நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியும் ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழி என்ன மாதிரியான வேண்டுதல் செய்யலாம் கடவுளை எப்படி வழிபடலாம் அற்றது போற்றி இல்லை அடியேன்னு வாக்கல்ல அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா அதை எளிமையான முறையில் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணங்க வழங்குவதற்காகத்தான் வணங்கக்கூடிய பெயரான பராசக்தி பெயர்லேயே இந்த நிகழ்ச்சி நடக்குது போல இருக்குது அற்றது போற்றி இங்கே சாப்பிட்றது இருக்கு இல்லையா அது அற்றது போற்றி இப்போ நான் வரும்பொழுது யார்கிட்டையும் சொல்லாதீங்க வரும்பொழுது நாலு மசால் தோசை தின்னுட்டு வந்தேன் இங்கே வந்த உடனே இந்த பழைய இந்த இந்த தம்பி இருக்க கேமராமேன் மசால் வடை இவ்வளோ பெருசு வச்சுருக்கான் பார்த்தா ஒரு மூணு கொடுப்பா இப்போ தான் தின்னு ஒரு மணி நேரம் ஆகுது மூணு வடை தின்னுட்டேன் இது சரியாக தவறா நீங்கள் பதில் சொல்லுங்க உண்மையிலேயே நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்களால் நம்ப முடியும் அது கேள்வி பதில் வேறம்மா நான் சாப்பிட்டது தவறா சரியா அது உங்களுடைய உடல் ஒத்துழைச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களால் சாப்பிட முடியும்னு தோணுச்சுனா தவறு ம் யோ ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா யோ எனக்கு சக்தி இருக்குது நான் செஞ்சுட்டு போகிறேன் மூடுவாய தவறு தாயே இது தெரிகின்றதா வள்ளுவர் அதால் தான் சொல்கிறார் அற்றது போற்றி பயத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டேன் அது உள்ளுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஜீரணமாயிட்டு இருக்குது ஜீரணமாயிட்டு இருக்குது அந்த நேரத்தில் இன்னும் கொட்டி போடாத உனக்கு வியாதி வந்துடும் பிரச்சனை வரத்தான் வரும் தப்ப முடியாது இந்த வாரியாரை தாத்தா இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுவார் ரொம்ப அழகாக இனிமேல் வாரியாரெல்லாம் இந்த பூமி பண்ணின புண்ணியம் வந்த தாத்தாலாம் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு வீட்டுக்கும் போயிருந்த உல கொச்சுக்கு நேக்குது அவர் இப்படி தான் பேசுவார் குழந்தைங்களுக்கு கூட புரியும் ஐயா உலக கொச்சுக்குன்னா கிடக்குது அடியனை கண்ட உடனே அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணினா ஆ சாமி வந்துக்கிறாரு அப்படின்னு இன்னொரு டம்ளர் அரிசி எடுத்து உள்ளார போட்டாங்க சரியா தவறா அப்படின்னார் நீங்கள் பதில் சொல்லுங்க சரி அவரும் வந்திருக்காரே அவருக்கு பத்தாம போயிருமே ஆ சாப்பாடு அதனால இன்னொரு டம்ளர் போடலாம்னு போட்டிருப்பாங்க அந்த அம்மா கொதிக்கிற அது அடுப்புலயே கழுதாம போட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா ஏற்கனவே கொத ஒலையில போட்டு அது கொதிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தாயி பாதி ஏற்கனவே வெந்தாச்சு இதுல வேகாதது இத கொண்டு போய் அங்க போட்டீங்கன்னா இதுவும் கெட்டு போய் விடும் அதுவும் கெட்டு போய் விடும் சந்தேகம் இல்லையே இல்ல ஆனா அந்த அம்மாவோட அதிலிருந்து பாத்தா வந்து அவங்க வந்தவங்கங்கிறது அத நீங்கள் அவர்கள் நிலையில இருந்து பார்க்க வேண்டும் எந்த நிலையில இருந்து பார்த்தாலும் சரி இது தவறு தவறு தான் தெரியறதா அதுதான் ஆனா இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வழிபடணும்னு கேக்குறாங்க அதுதான் முதல் பதில் வள்ளுவர் சொன்னது 보다 அற்றது போற்றி நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுச்சா அப்படினு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தது அப்படின்னு எடுத்து சாப்பிடணும் நாக்கு ருசியில் ரு டாக்டர் நம்மளை நான் சொல்ல வேண்டாம் மருத்துவர் சொல்கிறதெல்லாம் தெரியறதா அடுத்து தான் பல் ஞாபகம் வைத்துக்கொள்ளு இதற்குன்னாவது தயவு செய்து நம்ம நேயர்கள் திருக்குறளை படிக்கக்கூடாதா இந்த படின்னு சொல்லுவேன் இதைப்போல் உலகத்தில் எந்த கொம்பனும் எந்த மகா மேதாவியும் சொன்னது இல்லை இனிமேலும் சொல்ல முடியாது முடியாதும்மா தமிழில் எழுதி வச்சிருக்கிறதுனால நம்ம ஆட்கள் தொடலை போல் இருக்குது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை மருத்துவர் வைத்தியம் பார்க்குறாரு இல்லையா அவர் என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க உங்கள் இங்கிலீஷ் முறையிலையும் ஆங்கில முறையிலையும் சொன்னாலும் சரி என்ன மாதிரி உடம்பு உடல்நிலை எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க அவங்க என்ன பிரச்சனை பண்ணுது புரியுதா என்னைக்கு நாம் இதெல்லாம் அதான் வள்ளுவர் சொல்கிறார் அந்த மறு இதை விட மருத்துவரை பற்றி சொல்லலை முதல்ல போனீங்கன்னாக்க இவனுக்கு என்ன நோய் இருக்கின்றது என்ற அந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் பா இன்றைக்கி நான் பண்ண பாவமெல்லாம் போயிடுச்சு இங்கே போல யாரும் சொன்னதில்லை இனிமேலும் சொல்ல முடியாது நோய் நாடி முதல்ல இவருக்கு என்ன வியாதின்னு அதை தெரிஞ்சுக்கணும் இவர் என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு அவர் அந்த படி ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி கொண்டு போகிறாரு பாருங்க திருக்குறளை அணுகணும் நோய் நாடி என்ன நோயின்னு தெரிஞ்சு போச்சு நோய் முதல் நாடி ஓ கன்னத்தில் போட்டுக்கா இந்த வியாதி இவருக்கு வந்திருக்குன்னா ஏன் வந்தது ஏன் ஏன் வந்துச்சு நோய் நாடி நோய் முதல் நாடி அது சரி அடுத்தது வந்துருச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லுங்க அது தனிக்கும் நாடி இதை என்ன பண்ணி இந்த நோயை தீர்க்கலாம் சந்தேகம் இல்லையே இதோடு நிறுத்திருந்தா ஏதோ நாங்கள்லாம் படித்தவங்கிறதுக்காவது எதுவும் சொல்லல யாராவது சொல்லிடலாம் கொச்சம் வாய்நாடின்னு சொன்னவர் வாய்ப்பை செயல் பாருங்கோ பாருங்கோ நடுங்கணும் நடுங்கணும் தாங்கிறவெல்லாம் இந்த மாத்திரைய இந்த மருந்தை இந்த நோயாளிக்கு நாம கொடுக்கிறோமே இவருடைய உடல் கூறு அதை ஏற்றுக்கொள்ளுமா மறுக்குமா என்னது பக்க விளைவுகள் எளிமையா புரிய முடியாதுன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஐயா 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 வள்ளுவர தவிர வேற எந்த கோம்பான் சொன்னால் இன்னொரு தடவை திருக்குறள் சொல்லட்டுமா சொல்லுங்க நான் சொன்னதில் இப்போவே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிருக்கும் அதனால் நீங்களும் தாத்தா கூட சேர்ந்து சொல்லிக்கலாம் நோய் நாடி சொல்லி மக்களுக்கு பரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் பேரு என்ன பண்ணுறது அம்மா இதில் எவ்வளவு நாடி வந்திருக்கு நோய் நாடி ஒன்று நான்கு நாடி ஐந்து நாடியா நீங்களும் சொல்லுங்க அம்மா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைச் செயல் நாடி அதுக்கப்புறம் கிடையாது கிடையாது மூணே மூணு நாடி என்னது சொல்லுங்க எத்தனை நாடி மூன்று நாடி காதில் விழுந்ததா நேயர்களே எவ்வளவு பெரிய மருத்துவம் சித்த புருஷர்கள் நீங்கள் எந்த நூலை சொன்னாலும் சரி மூன்றே மூன்று நாடிகள் வச்சு தாயாய் இவ்வளவு பெரிய உடம்பு ஓடிக்கிட்டுருக்கு வாதம் மாத நாடி பித்தம் பித்த நாடி பிளேட்டுமம் சிலேட்டும நாடி இதை தாண்டி வேறு ஒரு நாடி கிடையாது அப்படிப்பட்ட அரும் பெரும் தகவலை ஒரு அற்புதமான ஆரோக்கியத்துக்காக இன்னொன்று திருக்குறளில் மூணு நாடி போட்டு நம் ஆரோக்கியத்திற்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இதற்காகவாவது நம் திருக்குறளை படிக்கக்கூடாதா அடுத்தது இது வந்து உள்ள இருக்கிறது ஜீரணம் ஆகாமல் கூடாதுன்னா தான் கண்டிப்பா அப்ப வந்து இத பார்த்து கண்டிப்பா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க இதுக்காக கடவுளை வேண்டணும்னு அவசியம் கிடையாது அவங்களே அவங்கள திருத்திக்கணும் இல்லையா நாம நம்ம திருத்திக்காத வரையில் எந்த தெய்வமும் காபீஸுக்கே போகாம என்ன சம்பளமே கொடுக்க மாட்டேன்றாங்க நியாயமா இது சொன்னது எதையுமே செய்யலைனாக்க இவர் ஏன் மருத்துவர்கிட்ட இப்போ போனார் இவர் பண்ண தப்புனால தான் தெரியறதா அல்லது இவர் சாப்பிட்டார் ஜீரணாகிதான் அற்றது போற்றித்தான் உண்டார் வள்ளுவர் ப விஷயத்தெல்லாம் படித்தவர் இவர் அதனால ஜீரணாகி அதெல்லாம் நேரத்துக்கு தான் சாப்பிட்ருக்கார் ஆனால் ஏதோ ஒவ்வாமை என்பதை உண்டாக்கிவிட்டது பக்க விழிப்புகள் சைடு எஃபெக்ட் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி நாம் ஏதோ சாப்பிட்டது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கு அதுதான் உடம்பு சரியில்லை வாடுறோம் அப்போ மருத்துவர் என்ன சமாச்சாரம் அந்த மாதிரி நேரங்களில் தான் என்னாலும் ஒன்று போது அப்பா நான் எங்கடா போவேன் அப்படின்னு அங்கே போய் வேண்ட வேண்டும் கண்டிப்பாக இதையும் வள்ளுவர் சொல்கிறார் தெய்வம் மடித்தற்றுத்தான் முந்திரம் எப்போ இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கியோ நான் அது கீப்பாச்சி கட்டிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு அது நமக்காக வேலை செய்யுமா ஆகவே கவலையே படாதீர்கள் வள்ளுவர் இருக்கிறார் வள்ளுவர் சொன்ன தெய்வங்கள் இருக்கின்றன